ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு திமுக நிர்வாகிகள் விரக்தி அடையாமல் கட்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி அறிவுரை வழங்கினார் புதுக்கோட்டையில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதற்கு அந்த மாவட்ட திமுக செயலாளரும் சட்டத்துறை அமைச்சருமான ரகுபதி தலைமை வகித்தார் இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மக்களவைத் தேர்தலில் பூத் கமிட்டி அமைப்பது தேர்தலை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது அதன் பின் பேசிய அமைச்சர் ரகுபதி திமுக நிர்வாகிகள் விரக்தி அடையாமல் பணி ஆற்ற வேண்டும் திமுக ஆட்சி இந்த ஐந்து ஆண்டுடன் முடியப்போவது கிடையாது தமிழகத்தில் இனி எப்பொழுதும் திமுக ஆட்சிதான் என்று பேசினார் மேலும் தமிழகத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் எப்பொழுது வேண்டுமானாலும் நடைபெறலாம் என்பதால் கூட்டுறவு சங்கங்களில் அதிக அளவு உறுப்பினர்களை திமுகவினர் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் அரசு அதிகாரிகளிடம் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை ஆனால் தற்பொழுது வரை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அரசு அதிகாரிகள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளது என்று கூறி சலசலப்பை ஏற்படுத்தினார் மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்தங்களையும் அதிமுக முன்னாள் அமைச்சர்தான் எடுத்து வருகிறார் என்று புலம்பிய அவர் திமுக காரங்களுக்கு எந்த ஒப்பந்தமும் கிடைப்பது இல்லை என்று வேதனை தெரிவித்தார் அது மட்டுமின்றி புதுக்கோட்டை மாவட்ட திமுகவில் அதிமுகவினர் ஊடுருவி விட்டனர் என்று குற்றம் சாட்டிய அவர் திமுக நிர்வாகிகள் அதிமுகவினோடு கைகோர்த்து செயல்படுகின்றனர் எனவும் பேசினார் அதனைத் தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட துணை செயலாளர் மதியழகன் முன்னாள் எம்எல்ஏவோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது ஆனால் முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன் பேசியதற்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக நிர்வாகிகள் பலத்த கரகோஷம் எழுப்பி கைதட்டி வரவேற்பு தெரிவித்தனர்